ஹாய், ஹலோ, வெல்கம் டு சாஷா எஜுகேஷன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 8th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ். இதில் வந்து டோட்டலாக 23 லெசன்ஸ் இருக்குது. 23 லெசன்ஸை 4 லெசன்ஸாக ஒரு வீடியோலையும் கொடுக்குறேன். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு 4 லெசன்ஸ் பார்க்கலாம். அளவீட்டியல், விசையும் அழுத்தமும், ஒளியியல் மற்றும் வெப்பம். ஃபஸ்ட்டு 4 லெசன்ஸில் உள்ள இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ் மட்டும் பார்த்துக்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு வந்து அளவீட்டு முறைகள் எதெல்லாம் இருக்குதுன்னு பார்க்கலாம். எஃபிஎஸ், சிஜிஎஸ், எம்கேஎஸ் மூணு முறை இருக்குது. எஃபிஎஸ் முறையில் வந்து நீளத்தை வந்து அடியிலையும் நிறையில் வந்து பவுண்டுலையும் காலத்தை வினாடியிலையும் குறிக்கிறோம். சிஜிஎஸ் முறையில் நீளம் சென்டிமீட்டர், நிறை கிராம் மற்றும் காலம் வினாடி. எம்கேஎஸ் முறையில் வந்து நீளம் மீட்டர், நிறை கிலோகிராம், காலம் வந்து வினாடி. சிஜிஎஸ், எம்கேஎஸ் மற்றும் எஸ்ஐ அழகுமுறைகள் வந்து மெட்ரிக் அழகுமுறை வகையை சார்ந்தவை. ஆனால் எஃபிஎஸ் அழகுமுறை வந்து மெட்ரிக் அழகுமுறையை சார்ந்ததில்லை. இதை வந்து ஆங்கிலேய இயற்பியலாளர்கள் மட்டுமே பயன்படுத்தும் அழகுமுறை. எஸ்ஐ அழகுமுறையில் அடிப்படை அலகுகள், அதோடய அலகுகளும் பார்த்துக்கலாம். அடிப்படை அளவும் அழகும், நீளம் மீட்டர், எம் நிறை கிலோகிராம் கேஜி, காலம் வினாடி, எஸ் வெப்பநிலை கெல்வின் கே, மின்னோட்டம் ஆம்பியர் ஏ, பொருளின் அளவு மோல், ஒளிச்செறிவு கேண்டிலா. நெக்ஸ்ட்டு, செவ்வாய்க்கோளின் காலநிலை பற்றிய தகவல்களை சேகரிப்பதற்காக 1998 டிசம்பர் மாதம் அமெரிக்காவை சேர்ந்த வானியல் மற்றும் விண்வெளி நிறுவனம் நேஷ்னல் ஏரோநாட்டிக்ஸ் அண்ட் ஸ்பேஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் நாசா மார்ஸ் கிளைமேட் ஆர்பிட்டர் என்னும் சுற்றுக்களத்தை அங்கே அனுப்பியது. 9 மாதங்களுக்கு பிறகு செவ்வாய்க்கோளை நெருங்கி வந்தபோது சுற்றுக்களமானது 1999 செப்டம்பர் 23 அன்று கண்ணிற்கு புறப்படாமல் மறைந்து போனது. கொலாரிடாவில் இருந்த விண்கலம் செலுத்தும் குழுவிற்கு கலிபோர்னியாவில் இருந்த பனி வழி நடத்தும் குழுவிற்கும் இடையே தகவல் பரிமாற்றத்தில் ஏற்பட்ட குழப்பம் காரணமாக சுற்றுக்கால கணக்கீட்டில் பிழை ஏற்பட்டது என்று அறிக்கை வெளியானது. இப்பணியில் ஈடுபட்ட இரு குழுக்களும், ஒரு குழு ஆங்கிலேய எஃபிஎஸ் அழகுமுறையும் மற்றொரு குழு எம்கேஎஸ் அழகுமுறையும் பயன்படுத்தி கணக்கீடு செய்துள்ளனர். இதனால் சுமார் 125 மில்லியன் டாலர் இழப்பு ஏற்பட்டது. நெக்ஸ்ட்டு, வெப்பநிலையை வந்து செல்சியஸ், ஃபாரன்ஹீட் அப்புறம் கெல்வின் மூன்று அலகுனாலும் சொல்கிறோம். மின்னூட்டத்தின் அலகு வந்து கூலும். அடுத்து, ஒளி பாயம் அல்லது ஒளித்திறன் என்பது ஒளி உணரப்பட்ட திறனை குறிக்கிறது. இதன் எஸ்ஐ அலகு லூமன் எனப்படும். ஒரு ஸ்டேடியன் திண்ம கோணத்தில் ஒரு கேண்டிலா ஒளிச்செறிவுடன் ஒளியை ஒரு ஒளி மூலம் வெளியிடுமாயின் அந்த ஒளி மூலத்தின் திறன் ஒரு லூமன் என வரையறுக்கப்படுகிறது. நெக்ஸ்ட்டு, தலைக்கோளம். தலைக்கோணத்தை வந்து ரேடியன் அப்படிங்கிற அலகுனால சொல்கிறோம். தலைக்கோளம் பை ரேடியன் இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி. தெர்ஃபோர் ஒரு ரேடியன் இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி பை பை. நெக்ஸ்ட்டு, திண்ம கோணம். திண்ம கோணத்தோட எஸ்ஐ அலகு வந்து ஸ்டேடியன். 1995 வரை தலைக்கோணம் மற்றும் திண்ம கோணம் ஆகியவை துணை அளவுகள் என்று தனித்தனியாக வைக்கப்பட்டிருந்தன. 1995 இவை வழி அலகுகள் பட்டியலில் சேர்க்கப்பட்டன. இது தலைக்கோணம் இரண்டு கோடு அல்லது இரண்டு தளங்கள் வெட்டி கொள்வதால் உருவாகும் கோணம் வந்து தலைக்கோணம்னு சொல்லுவோம். திண்ம கோணம் மூன்று அல்லது அதற்கு மேற்பட்ட தளங்கள் ஒரு பொதுவான புள்ளியில் வெட்டி கொள்வதால் உருவாகும் கோணம் திண்ம கோணம். தலைக்கோணம் இருபரிமாணம், திண்ம கோணம் முப்பரிமாணம் கொண்டது. தலைக்கோணத்தின் அலகு ரேடியன், திண்ம கோணத்தின் அலகு ஸ்டேடியன். அடுத்து, கடிகாரங்களை ரெண்டு வகையாக பிரிக்கிறோம். என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா, குவார்ட்ஸ் கடிகாரம், நெக்ஸ்ட்டு அணு கடிகாரம், கிரீன்விச் சராசரி நேரம் ஜிஎம்டின்னு சொல்லுவோம். இது இங்கிலாந்து நாட்டின் லண்டன் மாநகருக்கு அருகில் கிரீன்விச் என்னும் இடத்தில் உள்ள ராயல் வானிலை ஆய்வு மையத்தின் நேரமாகும். இது 0 டிகிரி தீர்க்க கோட்டில் காணப்படுகிறது. புவியானது 15 டிகிரி இடைவெளியில் அமைந்த தீர்க்க கோடுகளின் அடிப்படையில் 24 மண்டலங்களாக பிரிக்கப்பட்டுள்ளன. இவை நேர மண்டலங்கள் என்று அழைக்கப்படும். அடுத்தடுத்த இரண்டு நேர மண்டலங்களுக்கு இடையே உள்ள இடைவெளி
ஒரு மணி நேரம் ஆகும். இந்திய திட்ட நேரம் எஸ்டின்னு சொல்கிறோம். இந்தியாவின் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் உள்ள மியான்மர் என்னும் இடத்தில் வழியாக செல்லும் தீர்க்க கோட்டை ஆதாரமாக கொண்டு இந்திய திட்ட நேரம் கணக்கிடப்படுகிறது. இக்கோடானது 82.5 கிழக்கு தீர்க்க கோட்டில் அமைகிறது. 1 EST = கிரீன்விச் நேரம் +5.30 மணி. அடுத்தது விசை. விசை வந்து ஒரு வெக்டர் அளவாகும். இதன் அலகு வந்து நியூட்டன். அடுத்தது அழுத்தம். அழுத்தத்தின் விசை அலகு பாஸ்கல். 1 Pascal = 1 Newton meter per -2. மண்ணில் நடப்பது நமக்கு கடினமானது, ஆனால் ஒட்டகங்களுக்கு அது மிகவும் எளிதானது. ஏனெனில் ஒட்டகத்தின் அகண்ட பாதங்கள் மணலின் அதிகப்படியான பரப்புடன் தொடர்பு கொள்கிறது. இதனால் அழுத்தம் குறைந்து மண்ணில் ஒட்டகம் எளிதாக நடக்கிறது. நெக்ஸ்ட்டு, ஒரு வளிமண்டல அழுத்தம் 1 ATM என்பது பாதரச மானியில் உள்ள 76 cm உயரமுடைய பாதரசம் தால் செலுத்தப்படும் அழுத்தம் என்று வரையறுக்கப்படுகிறது. இதன் மதிப்பு 1.01 × 10^5 நியூட்டன் மீட்டர் பவர் -2. எஸ்ஐ அலகு முறையில் 1 ATM = 100,000 Pascal ஆகும். வளிமண்டல அழுத்தத்தில் எஸ்ஐ அலகு நியூட்டன் மீட்டர் பவர் -2 அல்லது பாஸ்கல் என்ற அலகால் அளவிடப்படுகிறது. அடுத்தது பாஸ்கல் விதியின் பயன்பாடுகள். வாகனங்கள் பழுதுபார்க்கும் பனிமலைகளில் பயன்படுகிறது. நெக்ஸ்ட்டு வந்து வேகத்தடைகளில் பயன்படுது. அப்புறம் பஞ்சு மற்றும் ஆடைகளை அதிக அழுத்தத்திற்கு உட்பட்டு குறைவான இடத்தை நிரப்ப பயன்படுகிறது. நெக்ஸ்ட்டு பரப்பு இழுவிசை. பரப்பு இழுவிசை என்பது திரவங்களின் ஒரு பண்பு ஆகும். திரவ மூலக்கூறுகள் தங்கள் இயன்ற அளவு மீச்சிறு புறப்பரப்பை கொண்டிருக்கும்படி அவற்றின் மீது ஒரு விசை செயல்படுகிறது. திரவத்தின் புறப்பரப்பில் ஓரலகு நீளத்திற்கு செங்குத்தாக செயல்படும் விசை பரப்பு இழுவிசை என வரையறுக்கப்படுகிறது. இதன் அலகு நியூட்டன் மீட்டர் பவர் -1. நெக்ஸ்ட்டு பரப்பு இழுவிசையின் பயன்பாடுகள். தாவரங்கள் பரப்பு இழுவிசை காரணமாக தான் நீர் வந்து மேலே செல்கிறது. அடுத்தது கடுமையான புயல் காற்றின் போது பரப்பு இழுவிசை காரணமாக பரப்பு இழுவிசை காரணமாக கப்பல்கள் சேதமடைகின்றன. தூள் அல்லது எண்ணெய் நீரில் பரவுவதன் மூலம் அதன் தாக்கத்தை மாலுமிகள் குறைக்கின்றனர். நீரின் பரப்பு இழுவிசை காரணமாக நீர் சிலந்தியானது நீர்ப்பரப்பின் மீது எளிதாக செல்கிறது. அடுத்தது பாகியல் விசை அல்லது பாகுநிலை விசை. ஒரு திரவம் பாயும் பொழுது திரவங்களின் அடுத்தடுத்த அடுக்குகளுக்கிடையே அவற்றின் சார்பியக்கம் எதிர்க்கும் வகையில் செயல்படும் விசையே பாகியல் விசை எனப்படும். இந்த பண்பு பாகுநிலை என்றும் வரையறுக்கப்படுகிறது. பாகியல் விசை CGS அலகு முறையில் பாய்ஸ் என்று அழகாலும் எஸ்ஐ அலகு முறையில் கிலோகிராம் மீட்டர் பவர் -1 செகண்ட் பவர் -1 என்ற அழகாலும் அல்லது நியூட்டன் செகண்ட் மீட்டர் பவர் -2 என்ற அழகாலும் அளவிடப்படுகிறது. நெக்ஸ்ட்டு உராய்வு விசை. உராய்வு வந்து பின்வரும் விளைவுகளை ஏற்படுத்துகிறது. என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா, இயக்கத்தை எதிர்க்கிறது, தேய்மானத்துக்கு காரணமாக அமைகிறது, வெப்பத்தை உருவாக்குகிறது. நெக்ஸ்ட்டு உராய்வின் வகைகள். நிலை உராய்வு, இயக்க உராய்வு அப்படின்னு உராய்வை வந்து ரெண்டாக வகைப்படுத்துகிறோம். அடுத்து உராய்வின் நன்மைகள். உராய்வின் காரணமாக தான் நம்ம எந்த ஒரு பொருளை எளிதாக பிடிக்க முடியுது. காலணிகள் இல்லாமல் சாலையில் வந்து நடக்க முடியுது. நெக்ஸ்ட்டு பேனா மூலம் எழுதுறதுக்கும் உராய்வு தான் காரணம். சக்கரத்தின் சாலைக்கும் இடையில் ஒரு நல்ல பிடிமானமாக செயல்படுது. தீக்குச்சி உரசி பற்ற வைப்பது, துணியை தைப்பது, முடிச்சுகளை போடுவது, சுவற்றில் ஆணியை அடிப்பது, இதெல்லாம் உராய்வின் காரணமாக தான் நடக்குது. அடுத்தது ஆடிகள். ஆடிகளை ரெண்டு வகையாக வகைப்படுத்தலாம். சமதள ஆடிகள், வளைவு ஆடிகள். வளைவு ஆடிகளை நான்காக வகைப்படுத்துகிறோம். கோள ஆடிகள், உருளை ஆடிகள், பரவளை ஆடிகள், நீள்வட்ட ஆடிகள், கோள ஆடிகள். கோள ஆடிகள் வளைவு ஆடிகளின் ஒரு வகையாகும். வளைவு ஆடி ஒரு கோளத்தின் பகுதியாக கருதப்பட்டால் அது கோளக ஆடி எனப்படும். இது வந்து ரெண்டு வகையாக நம்ம பிரிக்கிறோம். என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழியாடி, குவியாடி. குழியாடிங்கிறது ஒரு கோளக ஆடியின்
குளிர்ந்த பரப்பில் ஒளி எதிரொலிப்பு நடந்தால் அது வந்து குளியாடின்னு சொல்கிறோம். ஒரு கோளாடியின் குவிந்த பரப்பில் ஒளி எதிரொலிப்பு நடந்தால் அதை குவியாடின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் பரவளை ஆடிகள், பரவளையத்தை போன்று வடிவத்தை உடைய ஆடியான பரவளை ஆடி ஒரு வகை வளைவு ஆடியாகும். இது குளிர்ந்த எதிரொலிக்கும் பரப்பினை கொண்டிருக்கும். இந்த பரப்பானது அதன் மீது விழும் ஒளிக்கற்றை முழுவதும் குவிய புவியில் குவிக்கிறது. அடுத்தது, கிரேக்க ரோமேனியர் காலத்திலிருந்து பரவளை ஆடிகள் வேலை செய்யும் தத்துவமாக அறியப்பட்டுள்ளது. கணித வல்லுநர்கள் எரிக்கும் ஆடிகள் என்ற நூலில் இதன் வடிவம் பற்றிய தகவல்கள் முதன்முறையாக இடம்பெற்றுள்ளன. எரிக்கும் ஆடிகள் அப்படிங்கிற நூலில் வந்து இது வந்து ஃபஸ்ட்டு எழுதியிருக்காங்க. அடுத்து, கோளக ஆடி தொடர்பான சில சொற்கள். வளைவு மையம், ஒரு ஆடி எந்த ஒரு கோளத்திலிருந்து உருவாக்கப்பட்டதோ அந்த கோளத்தின் மையம் வளைவு மையம் எனப்படும். ஆடி மையம், இது கோளக அமைப்பின் வடிவியல் மையமாகும். வளைவு ஆரம், கோளக மையத்திற்கும் அதன் ஆடி மையத்திற்கும் இடைப்பட்ட தொலைவு வளைவு ஆரம் எனப்படும். முதன்மை அச்சு, ஆடி மையத்தையும் வளைவு மையத்தையும் இணைக்கும் நேர்கோடு முதன்மை அச்சு எனப்படும். குவியம், ஒரு ஒளிக்கச்சையானது ஒரு கோளத்தின் ஆடியில் பட்டு எதிரொலித்த பின் முதன்மை அச்சின் ஒரு புள்ளியில் குவியும், அது வந்து குவியம்னு சொல்கிறோம். அதே மாதிரி ஒரு புள்ளியிலிருந்து விரிந்தும் சொல்லும். நெக்ஸ்ட்டு, குவிய தொலைவு, ஆடி மையத்திற்கும் முதன்மை குவியத்திற்கும் இடைப்பட்ட தொலைவை குவிய தொலைவுன்னு சொல்கிறோம். இதை எஃப்னு அளவிடுறோம். குவிய தொலைவு சீக்குவல் டு வளைவு ஆரம் டிவைடட் பை டூ. அடுத்து, குழி மற்றும் குவி ஆடிகளுக்கிடையே தோன்றும் பிம்பம். குவி ஆடியில் தோன்றும் பிம்பம் எல்லாமே நேரான மாய பிம்பம். குழி ஆடியில் எல்லாமே தலைகீழான மெய்பிம்பம். எஃப்க்கும் பிக்கும் இடையில் பொருளின் நிலை இருந்து பிம்பத்தின் நிலை ஆடிக்கு பின்னால் இருந்தால் பிம்பத்தின் அளவு பெருசாக இருக்கும், நேரான மாய பிம்பமாக இருக்கும். இது மட்டும் குழி ஆடியில் வேறுபடும். வேறு எல்லாமே தலைகீழான மெய்பிம்பம் தான் தோன்றும். அடுத்து, குழி ஆடிகளின் பயன்கள். இது வந்து ஒப்பனை கண்ணாடியாக பயன்படுத்துகிறோம். நெக்ஸ்ட்டு தேடும் விளக்குகளில் பயன்படுத்துகிறோம். அடுத்தது சூரிய சமையற்கலனில் பயன்படுத்துகிறோம். அதுக்கப்புறம் கண், காது, மூக்கு இதெல்லாம் சோதனை செய்யும் கருவியில் பயன்படுத்துகிறோம். நெக்ஸ்ட்டு எதிரொலிக்கும் தொலைநோக்கிகளிலும் குழி ஆடி வந்து பயன்படுத்துகிறோம். அடுத்து, குவி ஆடிகள் வாகனங்களில் யூஸ் பண்ணுறோம், சாலைகளில் வளைவுகளில் யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி மருத்துவமனைகள்லாம் குறுகிய பாதைகளில் மேற்கூரை அல்லது ஜன்னல்களில் வந்து இதை வந்து யூஸ் பண்ணுறாங்க. சமதள ஆடிகளுக்கு பின்னாடி வெள்ளி முலாம் வந்து பூசப்படுது ஒழுங்கான எதிரொலிப்பை பெறதுக்கு. எதிரொலிப்பை ரெண்டு வகையாக பிரிக்கலாம், ஒழுங்கான எதிரொலிப்பு, ஒழுங்கற்ற எதிரொலிப்பு. அடுத்து, பன்முக எதிரொலிப்பு. சமதள கண்ணாடிகளுக்கு இடைப்பட்ட கோணம் டீட்டாயினில் தோன்றும் பிம்பங்களின் எண்ணிக்கை 360° - θ - 1 வந்து பிம்பங்கள் தோன்றும். நெக்ஸ்ட், கலடாஸ்கோப். இது ஒரு ஒளியின் பன்முக எதிரொலிப்பு தத்துவத்தின் அடிப்படையில் செயல்பட்டு எண்ணற்ற பிம்பங்களை உருவாக்கும் சாதனமாகும். பெரிஸ்கோப், ஒரு பொருள் அல்லது நீர்மூழ்கி கப்பல்களுக்கு மேலே அல்லது அதை சுற்றியுள்ள பிற பொருட்கள் அல்லது கப்பல்களை பார்ப்பதற்காக பயன்படுத்தப்படும் கருவியே பெரிஸ்கோப் ஆகும். ஒளி எதிரொலிப்பு விதியின் அடிப்படையில் இது செயல்படுகிறது. இதோட பயன்கள் வந்து, போர் நீர்மூழ்கி கப்பல்களை பயன்படுது, பதுங்கு குழியில் பயன்படுது, தடை செய்யப்பட்ட இராணுவ பகுதிகளுக்கு செல்லாமலே அங்கே என்ன இருக்குன்னு பார்க்க பயன்படுது, உடல் உள்ளுறுப்புகளை பார்ப்பதற்கும் ஒளியிலை பெரிஸ்கோப் மருத்துவர்கள் பயன்படுத்துகின்றனர். ஒளி விலகல், ஒளி ஓர் ஊடகத்திலிருந்து மற்றொரு ஊடகத்திற்கு செல்லும் போது கதிர் விழும் புள்ளியில் குத்துக்கோட்டை பொறுத்து விலகி செல்லும் நிகழ்வே ஒளி விலகல் என அழைக்கப்படுகிறது. ஒளி விலகல் எண், ஒரு ஊடகத்தில் ஒளி விலகலடையும் அமைவானது அந்த ஊடகத்தின் ஒளி விலகல் எண் எனப்படும். μ = காற்றில் ஒளியின் திசைவேகம் / ஊடகத்தில் ஒளியின் திசைவேகம். சில பொருட்களோட ஒளி விலகல் எண் பார்த்துக்கலாம். காற்று 10, நீர் 133, ஈத்தர் 136, மண்ணெண்ணெய் 141, சாதாரண கண்ணாடி
15 குவார்ட்ஸ் 156 வைரம் 241. அடுத்து ஒளி விலகலுக்கான ஸ்னெல் விதி. படுகதிர், விலகுகதிர் மற்றும் அவை சந்திக்கும் புள்ளியில் வரையப்படும் குத்துக்கோடு ஆகியவை ஒரே தளத்தில் அமையும். படுகோணத்தின் சைன் மதிப்பிற்கும் விலகு கோணத்தின் சைன் மதிப்பிற்கும் இடையே உள்ள தகவு ஒளி விலகல் எண்ணிற்கு சமமாக இருக்கும். இது ஒரு மாறிலி. ஒளி ஊடுருவும் ஊடகத்தின் வழியே வெண்மை நிற ஒளியானது செல்லும் போது அது 7 வண்ணங்களாக பிரியும். இதையே நிறப்பிரிகை என்கிறோம். அடுத்து மின்சாரத்தை நீண்ட தொலைவிற்கு எடுத்து செல்ல பயன்படுத்தப்படும் மின்வட கம்பிகள் பகல் நேரங்களில் விரிவடைந்தும் இரவு நேரங்களில் சுருங்கவும் செய்கின்றன. எனவே தான் அவை மிகவும் விரைப்பாக இணைக்கப்படுவதில்லை. விரைப்பாக இணைக்கப்பட்டால் இரவு நேரங்களில் குளிர்ச்சி அடையும் போது அவை அறுந்துவிடும். நெக்ஸ்ட்டு வெப்பநிலை மாற்றத்தினால ஏற்படும் சில மாற்றங்களை பார்ப்போம். திடப்பொருள் திரவமாக மாறுதல், இதை வந்து உருகுதல்னு சொல்லுவோம். திரவம் வாயுவாக மாறுதலை ஆவியாதல்னு சொல்கிறோம். திடப்பொருள் வாயுவாக மாறுதலை பதங்க மாதல்னு சொல்கிறோம். வாயு திரவமாக மாறுதல் குளிர்தல், திரவம் திடப்பொருளாக மாறுதல் உறைதல், வாயு திடப்பொருளாக மாறுதல் படிதல். இயற்கையில் பூமியின் மீதே திண்மம், திரவம் மற்றும் வாயு ஆகிய 3 நிலைகளிலும் காணப்படும் ஒரே பருப்பொருள் நீர் ஆகும். வெப்ப பரிமாற்றம் 3 வகையில் நடக்குது. என்னெல்லாம்னு பார்த்தீங்கன்னா, வெப்ப கடத்தல், வெப்பச்சலனம், வெப்ப கதிர்வீச்சு. திடப்பொருட்களில் அதிக வெப்பநிலை பகுதியிலிருந்து குறைந்த வெப்பநிலை உள்ள பகுதிக்கு அணுக்கள் அல்லது மூலக்கூறுகள் இயக்கம் இல்லாமல் வெப்ப ஆற்றல் பரவும் நிகழ்வு வெப்ப கடத்துதல் என வரையறுக்கப்படுகிறது. அடுத்து வெப்பச்சலனம். ஒரு பொருளை வெப்பப்படுத்தும் போது உயர் வெப்பநிலை உள்ள பகுதியிலிருந்து குறைந்த வெப்பநிலை உள்ள பகுதிக்கு மூலக்கூறுகளின் இயக்கத்தினால் வெப்ப கடத்தப்படும் முறைக்கு வெப்பச்சலனம் என்று பெயர். வெப்பச்சலனம் திரவங்கள் மற்றும் வாயுக்களில் நடைபெறுகிறது. வெப்ப கதிர்வீச்சு. வெப்ப ஆற்றலானது ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு மின்காந்த அலைகளாக பரவும் முறை வெப்ப கதிர்வீச்சு என்று வரையறுக்கப்படுகிறது. அடுத்து வெப்ப கதிர்வீச்சு மூலம் வெப்ப ஆற்றல் பரவுவதை நம் கண்களால் காண முடியும். 500 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலைக்கு ஒரு பொருளை வெப்பப்படுத்தும் போது கதிர்வீச்சானது மங்கிய சிவப்பு நிறத்தில் நமது கண்களுக்கு தெரிய ஆரம்பிக்கிறது. அப்போது நம் தோலின் மூலம் வெப்பத்தை உணர முடியும். மேலும் வெப்பப்படுத்தும் போது கதிர்வீச்சின் அளவு அதிகரித்து அப்போது ஆரஞ்சு மற்றும் மஞ்சள் நிறத்தை தொடர்ந்து இறுதியாக அப்பொருள் வெள்ளை நிறத்தில் ஒளிரும். ஒரு கலோரி இஸ் ஈக்குவல் டு 4.189 ஜூல். 1 கிலோ கலோரி இஸ் ஈக்குவல் டு 4200 ஜூல். உணவுப் பொருட்களில் உள்ள ஆற்றலின் அளவு கிலோ கலோரி என்னும் அலகால் குறிப்பிடப்படுகிறது. ஒரு பொருளின் வெப்பநிலையை 1 டிகிரி செல்சியஸ் அல்லது 1 கெல்வின் உயர்த்த தேவைப்படும் வெப்ப ஆற்றலின் அளவு அப்பொருளின் வெப்ப ஏற்பு திறன் என்று வரையறுக்கப்படுகிறது. இதனை சி என்ற எழுத்தால் குறிப்பிடலாம். சி இஸ் ஈக்குவல் டு தேவைப்படும் வெப்ப ஆற்றலின் அளவு கியூ பை வெப்ப உயர்வு டெல்டா டி. சி இஸ் ஈக்குவல் டு கியூ பை டி. வெப்ப ஏற்பு திறனின் அளவு கலோரி பெர் டிகிரி. எஸ்ஐ அளவு ஜூல் பெர் கெல்வின். பிற பொருட்களை விட நீர் அதிக அளவு வெப்ப ஏற்பு திறனை பெற்றுள்ளது. இதன் காரணமாகவே நீரானது குளிர்விப்பானாக பயன்படுத்தப்படுகிறது. 100 கிராம் எண்ணெயை விட 100 கிராம் தண்ணீர் அதிக அளவு வெப்பத்தை இழுத்து கொள்ள முடியும். தன் வெப்ப ஏற்பு திறன். ஓரளவு நிறைவுடைய பொருளின் வெப்ப ஏற்பு திறனை அப்பொருளின் தன் வெப்ப ஏற்பு திறன் என அழைக்கப்படுகிறது. 1 கிலோகிராம் நிறைவுள்ள பொருள் ஒன்றின் வெப்பநிலையை 1 டிகிரி செல்சியஸ் அல்லது 1 கெல்வின் அளவு உயர்த்த தேவைப்படும் வெப்ப ஆற்றலின் அளவு அப்பொருளின் தன் வெப்ப ஏற்பு திறன் என வரையறுக்கப்படுகிறது. இது சி என்ற எழுத்தால் குறிப்பிடப்படுகிறது. சி இஸ் ஈக்குவல் டு தேவைப்படும் வெப்ப ஆற்றலின் அளவு பை நிறை இன்று வெப்பநிலை உயர்வு. சி இஸ் ஈக்குவல் டு கியூ பை எம் இன்டு டெல்டா டி. இதன் எஸ்ஐ அலகு ஜூல் கிலோகிராம் பவர் -1 கெல்வின் பவர் -1. அடுத்தது கலோரிமீட்டர். பொருள் ஒன்றினால் ஏற்கப்பட்ட அல்லது இழக்கப்பட்ட வெப்பத்தினை அளவிட பயன்படுத்தப்படும் உபகரணம் கலோரிமீட்டர் ஆகும். வெப்ப கட்டுப்படுத்தி. ஒரு பொருள் அல்லது இடத்தின் வெப்பநிலையை மாறாமல் வைப்பதற்கு பயன்படுத்தப்படும் சாதனம் வெப்ப கட்டுப்படுத்தி ஆகும். இதுக்கு எக்ஸாம்பிள் ஏர் கூலர், வாட்டர் ஹீட்டர் எல்லாம் வரும். நெக்ஸ்ட் வந்து முதன்முறையாக 1782 ஆண்டு தான் கலோரிமீட்டர் வந்து யூஸ் பண்ணாங்க.
எங்கே யூஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேதியியல் மாற்றங்களால் ஏற்படும் வெப்ப ஆற்றலின் அளவை அளவிட பனிக்கட்டி கலோரிமீட்டர் அளவில் பயன்படுத்தப்பட்டது. நெக்ஸ்ட்டு வெற்றிட குடுவை. வெற்றிடை குடுவை வந்து 1892 ஆண்டு ஸ்காட்லாண்ட் அறிவியலாளர் முதல்ல கண்டுபிடித்தாங்க விதமாக. இது வந்து தீவார் குடுகை அப்படின்னும் சொல்லலாம். வெப்ப குடுவை வேலை செய்யும் விதம். வெற்றிட குடுவை இரண்டு சுவர்களை கொண்ட ஒரு கலனாகும். அதன் உட்புறமானது சில்வரால் ஆனது. இரண்டு சுவர்களுக்கும் இடையே வெற்றிடம் ஒன்று உள்ளது. அது வெப்பச்சலனம் மற்றும் வெப்ப கடத்தல் ஆகிய நிகழ்வுகளில் வெப்ப ஆற்றல் வெளியே பரவாமல் இருக்க உதவுகிறது. சுவர்களுக்கு இடையே சிறிதளவு காற்று இருப்பதால் வெளிப்புறத்திலிருந்தும் உள்புறத்திலிருந்தும் வெப்பம் கடத்தப்படுவதில்லை. குடுவையின் மேற்புறத்திலிருந்தும் கீழ்ப்புறத்திலிருந்தும் இரண்டு சுவர்களும் இணைக்கின்ற இடத்தில் மட்டுமே வெப்ப கடத்தல் மூலம் வெப்பமானது கடத்தப்பட முடியும். குடுவையில் உள்ள சில்வர் சுவர் வெப்ப கதிர்வீச்சை மீண்டும் குடுவையினுள் திரவத்திற்கே அனுப்ப நீண்ட நேரம் திரவம் சூடாக இருக்கும். இவ்வளோதான் இந்த 4 lessons. நெக்ஸ்ட்டு 4 lessons வந்து Part 2 பார்க்கலாம். தேங்க்யூ. எங்கள் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.